அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய அதிச்சாரம். சனி பகவான் அதிச்சாரம் என்று சொன்னால் எப்பொழுது நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான் ஒரு ராசியில 30 மாதங்கள் தங்குவார். அப்படியாக இந்த மகரத்துல மட்டும் கூடுதலாகவே 30 மாதங்களுக்கு மேலாகவே, திருக்கணித பிரகாரம் 30 மாதங்களுக்கு மேலாகவே சனி பகவான் தங்கி இருக்கிறார். அப்படி மகரத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று தங்கியதால தான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகவே படாத பாடு இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, பூலோகமே பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறது. இப்ப கூட நியர்பையா பாத்தீங்கன்னாக்கா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த சனி பகவானு சேரக்கூடிய செவ்வாய், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் செவ்வாய் பகவான் மகரத்துக்கு வரும்போது உச்சம் பெறுகிறார். அந்த உச்ச வீட்டுல செவ்வாய் சனியோடு வீடு கொடுத்த சனியோடு சேர்கின்ற பொழுது யுத்தம் நடைபெறுகிறது. சனியும் செவ்வாயும் அவ்வளவு பகை கிரகங்கள். மேபி இந்த வார் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா மே மாசம் ஆகும். இந்த ஏப்ரல் மாசத்தை கடந்து மே மாசம் தான் அது போர் முடிவுக்கு வருவதற்கான காலங்கள் உண்டு. அப்போ மகர ராசியில் சனி பகவான் கடந்த 30 மாதங்களாக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தங்கி இருக்கிறார். அவர் அங்கிருந்து கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுத்தாதான் 12 ராசிக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா நிலையா ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து 1 மாசம் உட்காந்துருக்கலாம், 1 வருஷம் உட்காந்துருக்கலாம், 18 மாசம், 1.5 வருஷம் உட்காந்துருக்கலாம். அதையும் கடந்து ஸ்டடியா ஸ்டாண்ட் பையா ஒரே இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது மீதமுள்ள அந்த 12 ராசி அன்பர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிலையானதாக அமைந்து விடுகிறது. ஒருத்த கஷ்டப்பட்டு இருந்தானா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான், ஒருத்தவன் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தானா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல. அப்போ வளர்ச்சியை பொறுத்தவரையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், நல்லது நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள், துன்பப்படக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த வளர்ச்சி ஸ்ட்ரகிளிங் தடைகள் விலகினாதானே அவங்க கொஞ்சமாவது எழுந்து முன்னுக்கு வர முடியும். அப்போ இத்தனை நாட்களாக அந்த தடைகள், வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக இருந்த அந்த சனி பகவான் சற்றே அசைந்து கொடுக்கிறார். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிச்சாரமாக செல்கிறார் அந்த சனி பகவான். 29/4/2022 முதல் ஜூலை 14 வரை ஏறக்குறைய 75 நாட்கள் இந்த அதிச்சாரத்தை மேற்கொள்கிறார். மீண்டும் அந்த ஜூலை 14 மகரத்திற்கு வந்து அதன் பிறகு நிலையாக ஜனவரி 1 அந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு செல்கிறார். இப்ப இந்த சனி பகவானுடைய அசைவு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியது 2.5 மாதங்கள். சோ நம்ம ஒரு 10 நாள் கேப் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 வாரம் டைம் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 டே டைம் இருந்தா போறோம், ஒரு நல்ல நேரம், 1 ஹவர் நல்ல நேரம் இருந்தா போறோம், நான் இதை இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கோடி கோடி பேர். அப்ப உங்க எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய அதிச்சாரத்தினால் ஏற்படுகிறது. சோ உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த சனி பகவானுடைய அதிச்சாரங்களால எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும், எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை நாம் காண்போமாக வாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 2 இருந்து வந்த அந்த சனி பகவான் 3வது வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்ப 2ல சனி பகவான் இருந்தால் தனகாரகன், தனாதிபதி என்று எல்லாம் சொன்னாலுமே கூட, சனி பகவான் 2வது வீட்டில் இருந்தானாக்கா பணம் காசு வர்றது தெரியாது, போறது தெரியாது. இந்த பக்கம் 1.5 லட்சம் ரூபா வரும், இந்த பக்கம் 1,55,000 ரூபா 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா வெளியில போகும். அப்போ வரவை விட செலவு அதிகரித்திருக்கும். ஆனா என்னன்னா ஒரு ஃபண்டு ஃபுளோ இருந்திருக்கும், அதுதான் விஷயம். பண பற்றாக்குறை இருந்திருக்காதுங்க, ஃபண்டு ஃபுளோ இருந்திருக்கும், ரொட்டேஷன் இருந்திருக்கும். தனாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து கடந்த 2.5 ஆண்டுகளாக தனுசு ராசி இணையர்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்து வந்தார்.
அந்த சனி பகவான் இப்போது உங்க ராசிக்கு மூன்றாவது வீடு என்று சொல்லக்கூடிய கும்பத்திற்கு அதிசாரமாக செல்கிறார். அங்க 2.5 மாசம் இருக்கிறார். அப்ப 3ல சனி பகவான் சென்றால் நமக்கு எப்படி சாமி இருக்கும்? 3-11 அமர்ந்து விடுகிறாரே, முன்னேற்றங்கள் இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களே பயப்பட தேவையில்லை. ராகு சனி ராகு தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. ஏற்கனவே உங்க ராசிக்கு சனி பகவான் ராகுடைய பகவான், அவருடைய கனெக்ஷன்ஸ் 5-9 ராகு உங்க ராசியை தொடர்பு கொள்கிறார். அதே போல 3-11 சனி பகவானும் உங்க ராசியை தொடுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுடைய டேலண்ட் என்ன, உங்களுடைய திறமை என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன, உங்களுடைய படிப்பு அறிவு ஞானம் என்ன என்பதை அறிந்து உங்களுக்குள்ள என்ன இந்த வேலையை இந்த தனுசு ராசிக்கு கொடுத்தா அவர் சரியா அதை செய்வார் என்பதை அறிந்து, இதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த முறை தனுசு ராசி என்பர்களே நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய முதலாளியா இருந்தாலும் சரிதான், பெரிய ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரிதான், இல்லை ஷேர் மார்க்கெட் ஓனராக இருந்தாலும் சரி, பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரிதான், இல்லை சொசைட்டியில் உயர்ந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையில் ஒரு ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருந்தாலும் சரிதான், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரிதான், ஃபண்டராக இருந்தாலும் சரிதான், அதே போல் பெரிய ஓனராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தனுசு ராசினியர்களே உங்களுக்கான மரியாதை அல்லது உங்களுக்கான வாய்ப்புகள் சரிவர கிடைத்திருக்காது. உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நீங்கள் பல முறை முயற்சி செய்தும் கூட உங்களுக்கான அந்த முயற்சிகள் வெற்றி பெற்றிருக்காது. ஆனால் இந்த முறை தனுசு ராசி நேயர்களே நீங்கள் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து இந்த இடத்துலிருந்து நமக்கு எல்லாம் கிடைக்குமா, அதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு ஹையர் ரேங்க், ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வந்து சேரும். அந்த உயர்ந்த அழைப்புகள் மூலமாக நீங்க ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் தனுசு ராசி நேயர்களே. அப்ப இந்த சனி பகவானுடைய அதிசாரம் திடீர் அதிர்ஷ்டம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அந்த திடீர் அதிர்ஷ்டம் பணவரவாக இல்லாம புதையலாக இல்லாம எப்படி அமையும்னா முயற்சி உழைப்பு, அதன் மூலமாக உங்களுடைய திறமை வெளிப்படுதல், உங்களுக்கு உழைக்கிறது, நீங்க ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப அந்த வேலை பிடிக்கும். எளிமையாக வீணாக வரக்கூடிய பணத்தை விட உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய பணம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகவும் பிடித்த வேலையாக அமையும். உட்கார்ந்த இடத்துல சொல்லி அடிக்கிறது இதெல்லாம் தனுசு ராசிக்கு கைவந்த கலை. உட்கார்ந்த இடத்துல எல்லா வேலையும் முடிக்கிறது, ஒரு போன்ல வேலையை முடிக்கிறது, வீட்டை விட்டு வெளியில் போகாமலே எல்லா வேலையும் முடிக்கிறது, அந்த அளவுக்கு அதிகாரம் கொண்டவர்கள், அரசியல் பலம் உடையவர்கள், அதிகார பலம் உடையவர்கள் இந்த தனுசு ராசி என்பது. சாதாரண நிலையில் இருந்தாலும் அவருக்கும் அந்த திறமை இருக்கும். அப்போ உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்க திறமைக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளாகட்டும் அல்லது தொழில் வாய்ப்புகளாகட்டும் பண வாய்ப்புகளாகட்டும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு அமையப் போகிறது. நல்லது நடக்கப் போகுது, நல்ல எதிர்காலம் அமையப் போகுது தனுசு ராசி நேயர்கள். அதே போலதான் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருதல், குடும்பத்தில் முன்னேற்றம், எதிரிகளுடைய தொந்தரவு, அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஜாப் ஒர்க் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த போட்டி பொறாமைகள், அதுல வரக்கூடிய ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ், இன்சென்டிவ் இதெல்லாம் கட்டாகி இருக்கிறது. இதெல்லாம் நல்லது நடக்க போகுது தனுசு ராசி நேயர்களே. எப்படி பார்த்தாலும் சனி பகவானுடைய அதிசாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமே என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு
சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து சண்டி ஹோமத்திலிருந்து சகசர சண்டியிலிருந்து சதச்சண்டியிலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல 60 கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ பாராகி ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் பாராகி, ஜெய் ஜெய் பாராகி.